Hi friends, welcome to Samayal with Vlog. Samayal with Vlog la enna paaka poringa appdin pathina morning to evening varaikkum oru lunch routine work dhaan paaka poringa. Innikku enna plan pannirken appdin pathina indha lockdown timing la oru மொதல் நாளே பிளான் பண்ணி தான் இப்போ பண்ண வேண்டியதாக இருக்குது. மார்னிங் வந்து சிம்பிளாக தோசை ஊற்றிட்டு தோசையோட ஒரே ஒரு சட்னி மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை சாம்பார் ஒரு பீட்ரூட் பொரியல் ரசம் அந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த வ்ளாகில் இன்க்ளூட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தான் ஊற்றிட்டுருக்கேன். அயன் தவாவில் ஊற்றுறதுனால நல்ல ரோஸ்டடாக உங்களுக்கு வந்துச்சு. ஸோ நல்ல கிறிஸ்பியாக சாஃப்டாக வந்து நல்லா வந்திருந்தது உங்களுக்கு. நான் அரைக்கிற இட்லி மாவு பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ்ட் மாவு வரைக்குமே இட்லி ஊற்ற முடியும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. பிரேக்ஃபாஸ்ட் இப்போ எப்படி கொடுக்குறேன் அப்படின்னு பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் தோசையும் ஒரு எக் தோசை அப்படிங்கிற மாதிரி தான் நான் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு வந்து இப்போதைக்கு கொடுக்குறேன். ஏன்னா டெய்லி ஒரு முட்டை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதனால நான் என்ன பிளைன் தோசை ஒன்று முட்டை தோசை ஒன்று அப்படி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ சிம்பிளாக ஒரு சட்னி நார்மலாக மிளகா பொடியும் இருக்குது, தேவைன்னா அதுவும் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க் முடிச்சுட்டு நான் அப்படியே வந்து லஞ்ச் ஒர்க்குக்கு உங்களுக்கு போகும்போதே இந்த வ்ளாகை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ எக் தோசையும் உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே தட்டில் வச்சு சாப்பிட வேண்டிய எல்லாருக்குமே அதை வந்து அப்படியே அவங்கவுங்களுக்கு தேவையானது எல்லாமே கொடுத்துட்டு நானும் இதை சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். உங்களுக்கு ஒரே ஒரு வெங்காயம் தக்காளி சட்னி தான் இது உங்களுக்கு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் சாப்பிட்டோடனே காஃபி சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு ஹேபிட் உண்டு. ஸோ அதனால் எனக்கு தேவையான அளவுக்கு காஃபி போடுறதுனால நான் வந்து நாட்டு சக்கரை வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபில்டர் காஃபி தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு டிகாஷன் ஊற்றிட்டு எனக்கு தேவையான அளவுக்கு நான் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். முதல்லலாம் நான் லார்ஜ் குவான்டிட்டி குடிப்பேன். ஸோ இப்போ வந்து கொஞ்ச நாளாக எனக்கு வந்து நிறைய காஃபி குடிக்க முடியறதில்லை. ஸோ அதனால் கம்மியாக ஒரு 1/2 கப்பு தான். அந்த டிஃபன் சாப்பிட்ட உடனே நல்ல அந்த கார சாரமாக இந்த ஒரு காஃபி குடிக்கும்போது பார்த்திங்கன்னா அப்பா அப்படின்ட்டு இருக்கும். லைஃபே அப்படியே ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எத்தனை பேருக்கு டிஃபன் சாப்பிட்டோடனே காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டிஃபன் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு லஞ்சுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க்கு தான் பண்ணியிருக்கேன். முருங்கைக்கீரை வந்து நல்ல செடியிலேருந்து மரத்துலேருந்து பறிச்சுட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அந்த முருங்கைக்கீரை சாம்பாருக்கு தேவையான பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் முருங்கைக்கீரைக்கும் பெரிய வெங்காயம் பீட்ரூட்டுக்கும் தக்காளியும் முருங்கைக்கீரை சாம்பார் வைக்கிறது தான் பிளான் பண்ணியிருக்கேன். அப்படியே இந்த வ்ளாகை வந்து நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் வச்சிடலாம் உங்களுக்கு. ஏன்னா சாம்பாருக்கு எல்லாமே ரெடியாக வச்சுருக்கேன். பருப்பில் வந்து நான் என்ன வேக போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒர 6 பூண்டு பல்லு வெந்தயம் அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் முழுசாக போட்டு தான் வேக வச்சுருக்கேன். இப்போ வந்து முருங்கைக்கீரை சாம்பார் வந்து என்னோடய வேர்ஷன் வந்து நானே 2-3 மெத்தடில் வைப்பேன். இன்றைக்கி வந்து அதில் 1 ஆஃப் த மெத்தடில் தான் வைக்கிறேன். நான் கொஞ்சம் குவான்டிட்டி தான் மதியானத்துக்கு மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால சின்னதான சட்டிலேயே வைக்கிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே நான் வந்து சீரகம் போட்டிருக்கேன். ஜீரகம் பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயத்தை நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ பீட்ரூட் பொரியலுக்கு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி திருப்பி வந்து நான் வந்து அந்த வெங்காயம் மசிஞ்ச உடனே தக்காளி அதில் போட்டு போகிறேன். பருப்பு புளி எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடியாக தான் இருக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து சமைக்கும்போது எல்லாமே ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுட்டு சமைக்க இறங்கினோம்னா இமீடியட்டாக வந்து ஒரு 1 ஹவரில் வந்து குக்கிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு கிச்சன் விட்டுட்டு நீங்கள் வெளியில் வந்துடலாம். எப்போவுமே அதுதான் ப்ரீ ஒர்க் வந்து பண்ணிக்கோங்க நீங்கள். அதுவும் இந்த மாதிரி டைமிங்கில் வேலை பார்த்துட்டே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து நான் தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் நல்லா வந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணலாம். அந்த சாஃப்ட் ஆனால் தான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் ப்ளஸ் டேஸ்ட் எல்லாமே அந்த ஃபுட்டுக்கு வந்து நல்லா கிடைக்கும். இப்போ இதில் ஸ்பைசஸ் என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 ஸ்பூன் கிட்ட சோம்புத்தூள் ஆட் பண்ணுறேன். சோம்புத்தூள் வந்து இந்த முருங்கைக்கீரையில் ஆட் பண்ணும்போது ரொம்ப ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக இந்த தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மீன்வெயில் பக்கத்தில் நான் ரசத்துக்கு வந்து கூட்டிகிட்ருக்கேன். ரசத்துக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு புளி கரைசல் இருக்கு இல்லைங்களா, ஒரு 1 லெமன் சைஸ் புளியை வந்து நல்ல கரைச்சி அதை வந்து இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த ரசத்தில் என்னென்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரகம் பூண்டு இது எல்லாமே போட போகிறேன். நான் பருப்பு வேக வச்சு வச்சுருக்க
அதனால் ஒரு கரண்டி பருப்பையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இந்த ரசத்தில் வந்து மிளகு, ஜீரகம், பூண்டு எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் சுற்றிட்டு வந்துடலாம் அவங்களுக்கு. ஸோ சுற்றிட்டு வந்து போட்டுட்டு தாளித்து எடுத்தோம்னா ஒரு கமகம வாசனையான ரசம் ரெடி ஆகிடும். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சாம்பாருக்கு தேவையான அந்த வெங்காயம், தக்காளி, சோம்புத்தூள், ஜீரகம் எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன், டேஸ்ட் பார்த்துக்கோங்க பிகினர்ஸாக இருந்தால். அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் பிளெயின் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற குழம்பு தூள், சாம்பார் தூள் கூட போட்டுக்கலாம். நான் வந்து சாம்பார் தூள் போட மாட்டேன், எனக்கு பிளெயின் சில்லி பவுடர் போட்டு அந்த ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி வைக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி மட்டும் கொஞ்சம் வேகிறதுக்காக நான் வந்து ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தண்ணி கொதிச்சவொடனே நம்ம கீரையை எடுத்து வச்சிடலாம். இது ஒரு சைடில் கொதிச்சுட்ருக்கட்டும். இப்போ வந்து இந்த குழம்புக்கு தேவையான தேங்காவையும் பீட்ரூட்டுக்கு தேவையான தேங்காவையும் நான் மிக்சியில் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மாதிரி நல்ல திருவுன மாதிரி நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு. இப்போ ரசத்துக்கு அதே மிக்சி ஜாரில் வந்து போட்டு நான் சுற்றிக்க போகிறேன். ஒரு 10 பூண்டு பல் எடுத்திருக்கேன், ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மிளகு வந்து பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த டைமிங்கில் உங்களுக்கு வந்து ரசம் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா அவ்வளோ இம்யூனிட்டி பூஸ்டிங் ரசத்தில் இருக்குது. பசங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு ரசம் சாப்பிட பிடிக்கலன்னா கூட நீங்கள் சூப்பு மாதிரி கூட ஒரு பவுலில் ஊற்றி ஒரு 12 மணிக்கோ அந்த இல்லை ஒரு 3:00 அந்த மாதிரி டைமிங்கில் கூட கொடுத்தீங்கன்னா அவங்க காலையில் மதியானம் சாப்பிட்டதெல்லாம் கூட ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சளி, மிளகு போட்டிருக்கோ, ஜீரகம்லாம் போட்டிருக்கனால சளியெல்லாம் அவ்வளோவா உங்களுக்கு வராது. பக்கத்தடுப்பில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நான் கீரை வந்து ரெடி ஆகிடுச்சதுனால கீரையை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்கீரையில் ஏகப்பட்ட மெடிசினல் வேல்யூ இருக்குது. நான் ஆல்ரெடி நான் முருங்கைக்கீரை ரெசிபி எல்லாமே நம்ம சமையல் வித் ப்ளாகில் போட்டிருக்கேன். முருங்கைக்கீரை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் கூட நான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் தேவைன்னா அதையும் போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா முருங்கைக்கீரை வந்து அடிக்கடி சமையலில் சேர்த்துக்காத மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை க்ளீனிங் ப்ராசஸ் பெருசு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ கீரையை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டேன் நான் உங்களுக்கு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த கருவேப்பிலை வந்து வாங்கி 4 to 5 days இருக்கும், அப்படியே இருக்குது பாருங்கள். நல்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வந்து நார்மலாகவே கருவேப்பிலை எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு எல்லாருக்குமே தெரியும். கீழே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நல்லா கருவேப்பிலையை வாஷ் பண்ணி கொஞ்சம் கூட சொட்டு தண்ணி இல்லாமல் அது காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உருவி நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு 10 days ஆனாலும் கருவேப்பிலை அப்படியே இருக்கும் உங்களுக்கு. மீன்பயில் கருவேப்பிலை நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கருவேப்பிலை ஜூஸ் கூட போட்டு கொடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி கீழே ஒரு டிஷ்யூ போட்டிருக்கேன், மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு கவர் பண்ணி மூடி வைக்கிறதுனால எனக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை வந்து ஒரு பிகினர்ஸ்க்கோ இல்லாட்டி பேச்சுலர்ஸ் யாருக்காவது ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக எடுத்துக்கோங்க. இப்போ ரசத்தில் வந்து நான் கருவேப்பிலை போட்டு அரைச்சிருவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசங்க வந்து ரசத்தில் சாப்பிடும்போது கையில் எடுத்துருவாங்க, எடுத்து அதை கீழே பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி மிக்சிலேயே போட்டு சுற்றும் போது அதை அவங்க எப்படி இருந்தாலும் அவங்க பாடிக்குள்ளே கன்சியூம் பண்ணிக்குவாங்க. ஸோ நான் அதனால் இந்த மாதிரி தான் ரசம் வந்து ரெடி பண்ணுவேன். ஸோ இப்போ அந்த ரசத்துக்கான பேஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்து அந்த ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த புளிக்கரைசல், அதில் உப்பு எல்லாமே தேவையானது போட்டாச்சு. இதை இப்படியே வந்து இப்போ தாளித்து எடுக்க வேண்டிதான். நல்லா வாஷ் பண்ணி ஊற்றியாச்சு. இந்த வ்ளாகில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள் கீரை எவ்வளோ சூப்பராக வெந்துருச்சு உங்களுக்கு. இப்போ கீரை வெந்த உடனே நம்ம பருப்பு எடுத்து ஆட் பண்ணிக்க வேண்டியதா. ஏன்னா எல்லாமே ஆல்ரெடி வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த துவரம்பருப்பு இருக்குது இல்லைங்களா, அதை இந்த கீரையோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க, இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது ஒரு புது, ஒவ்வொருத்தரோட சமையல்லையும் ஒவ்வொரு ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இது எங்கள் பாட்டி வைக்கிற ஸ்டைலில் தான் நான் வச்சுருக்கேன், அவங்க தான் சோம்புத்தூள் ஆட் பண்ணுவாங்க. இப்போ புளி கரைச்சல் வந்து கொஞ்சமாக தான் நான் ஆட் பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு புளிக்குரண்டி. ஏன்னா நிறைய புளிப்பு போடக்கூடாது முருங்கைக்கீரைக்கு, கீரை வந்து மறந்து போயிடும் அப்படிம்பாங்க. அப்புறம் அந்த புளி போடுறதுனால அந்த கீரையில் இருக்கிற பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ இன்னும் ஒரு டம்ளர் போட்டு எனக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு டெக்ஸ்சரில் நான் கொண்டு வந்து வச்சிடுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து இது நல்லா கொதிச்சுதுன்னா முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடும். சாம்பார் இந்த பக்கம் கொதிச்சுட்டு இருக்கும்போதே பக்கத்தடுப்பில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ரசம் போட்டுடுறேன். ஏன்னா ரசம் போட்டு தாளித்து ஊற்றினதுக்கப்புறம் அதே கடாயில் நான் பொரியல் செஞ்சுக்குவேன்.
ரசம் பார்த்திங்கன்னா கடுகு பொரியிற அளவுக்கு மட்டும்தான் ஃபியூ ட்ராப்ஸ் தான் நான் எண்ணெய் ஊற்றுறேன். ஸோ நான் நார்மலாகவே பேசிக்காகவே இப்படி தான் சமைப்பேன் அப்படிங்கிறது நிறைய என்னோடய வியூஸ் ரெகுலராக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ காஞ்ச மிளகாய் ரெண்டு போட்டுட்டு கடுகு போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே அதை எடுத்து ஊற்றிடலாம். நம்ம கடுகு நல்லா பட் பட்டுன்னு பொரியுது உங்களுக்கு. கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம ரசம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ரசம் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து பருப்பு ரசம் வைக்கிறேன். நார்மலாக வீக்கில் வாரத்தில் மூணு ரசம் வைக்கிறேன். மூலிகை ரசம் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரெசிபியாக அடுத்த வ்ளாகில் வந்து அதை உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ரசம் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள் கூட ஆட் பண்ணிக்கோங்க. பட் நான் வந்து மஞ்சத்தூள் வந்து ரசத்தில் இன்றைக்கி ஆட் பண்ணலை. இப்போ இந்த பவுலில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இருக்குது இல்லைங்களா, கொத்தமல்லி நல்லா கையாலேயே கிள்ளி இந்த மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ ரசம் வந்து கொதிக்கக்கூடாது, ஒரு மாதிரி பபுள்ஸ் மாதிரி தான் வரணும், அப்போ தான் உடம்புக்கு நல்லது உங்களுக்கு. ஏன் ரசத்தை வந்து அவ்வளோவா கொதிக்க விட்டு அதோட வாசனையெல்லாம் வெளியில் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பவுல்லையே கொத்தமல்லியை போட்டுட்டு ரசத்தை ஊற்றும் போது அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் வந்து அப்படியே அதுலேயே சஸ்டெயின் ஆகும். முருங்கைக்கீரை சாம்பார் சூப்பராக அவ்வளோ வாசனையாக தலைபுலன்னு எனக்கு வந்து அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்கு. பாருங்கள் நல்லா கொதிக்குது, சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது அப்படியே சட்டிலேயே வச்சுருக்கலாம், சாப்பிடும்போது மட்டும் ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து சர்வ் பண்ணிக்க வேண்டிதான். இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இறக்க போகிற நேரத்தில் தேங்காவும் நான் அப்படியே எடுத்து போட்டுட்டு அப்படியே இறக்கி வச்சிட வேண்டியதான். ஏன்னா சட்டியோட சூட்லேயே அந்த தேங்காவும் நல்லா இதாகிடும். கண்டிப்பாக தேங்காய் போடும்போது தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து வ்ளாக்லேயே சொன்ன மாதிரி இந்த மாதிரி முருங்கைக்கீரை சாம்பார் வைக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து உப்பு நார்த்தங்கான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து மேங்கோ சீசன் இருக்கிறதுனால மேங்கோவை வந்து இந்த ரா மேங்கோ இந்த மாதிரி கட் பண்ணி லைட்டாக உப்பு போட்டு இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்குள்ளே அதில் லைட்டாக சால்ட் இருக்கும். இதை தொட்டுட்டு நீங்கள் அந்த முருங்கைக்கீரை சாம்பார்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஒரு ரெண்டு வாய் சாப்பாடு வந்து எக்ஸ்ட்ரா தான் இறங்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து உப்பு மாங்காவும் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் சாப்பிட வேண்டியது தான். கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஹெல்த்தியாக லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. நம்மளோட எகெயின் எகெயின் சொல்கிற ஒரு சுச்சுவேஷன் தான், நம்மளோட ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க, ரெஸ்ட்டும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் போட்டு நம்மளோட ஏன்னா சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே உங்களை அப்படியே பயமுத்துற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய வருது. அதனால் நீங்கள் வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக சாங் கேளுங்க, இல்லை ஏதாவது ஃபேமிலியோட மூவி பாருங்கள், அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் சோசியல் மீடியாஸ் விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்மால் சஜஷன் தான். ஒரு வழியாக நான் வந்து லஞ்சுக்கு தேவையான எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ இதை ஓவராலாக நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிட்றேன். ஒரு சிம்பிளான ஒரு லஞ்சு தான் உங்களுக்கு, ஒரு பொரியல், ஒரு குழம்பு, ரசம், அந்த மாதிரி முருங்கைக்கீரை சாம்பார் எடுத்து வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு. ஸோ ரசம் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு, அப்புறம் பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிருக்கு, அப்புறம் நான் சொன்ன மாதிரி மாங்காய் சீசன் அப்படிங்கிறதுனால உப்பு மாங்காவும் ரெடி பண்ணியிருக்கேன். இது கர்ட் ரைஸோடலாம் பார்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் தயிர் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. பட் ஆனால் நம்ம உடம்புக்கு எது ஒத்துக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நார்மலாகவே நம்ம உடம்பு பேசுகிறது நம்ம கேட்டாலே நம்ம பாதி நோய்கள்லேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஓரளவுக்கு ஒரு சிம்பிளான லஞ்ச் வந்து இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இதுதான் இன்றைக்கி எங்களோட லஞ்ச் மெனு. இதை தான் உங்களுக்கும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ப்ளாக் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ எங்கள் ஃபேமிலியோட இந்த லஞ்சை வந்து என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ அதை ஃபேமிலியோடு உட்காந்து என்ஜாய் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கும் சாப்பிடலைன்னா கொஞ்சம் நேரம் இப்போ இருக்கிற நம்ம டைமிங்க்கு அவங்களுக்கு நம்ம கையாலேயே ஊட்டியும் விடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணி நம்ம குழந்தைங்களையும் ஹெல்த்தியாக பார்த்துக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கும். எகெயின் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா அனாவசியமாக நம்ம வெளியில் போக வேணாம். அப்படி ரொம்ப எமர்ஜென்சி வெளியில் போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் நீங்கள் டபுள் மாஸ்க் அந்த மாதிரி போட்டுட்டு போயிட்டு வாங்க. ஸோ இந்த ஒரு லஞ்சு தான் இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன். இது அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு தட்டில் வந்து அப்படியே சர்வ் பண்ணி காமிக்கிறேன். ஒயிட் ரைஸ் வந்து நான் வந்து கேஷுவலாக வந்து குக்கரில் வைக்கிறேன். சம்டைம்ஸ் வந்து நான் வந்து வடிக்கவும் செய்வேன். என்னைக்காவது ஒரு நாள் ப்ரௌன் ரைஸ் சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் வந்து ப்ரௌன் ரைஸை வந்து குக்கரில் வைக்க மாட்டேன். உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு லஞ்சு தான் உங்களுக்கு. ஒரே ஒரு பீட்ரூட் பொரியல்,
உப்புமாங்காய் அப்படிங்கிறது வந்து தயிர் போட்டு சாப்பிட்டீங்கன்னா கூட அதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இருக்கிற பீரியடில் வந்து தயிர் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் வந்து நம்ம வீட்லேயே உர ஊற்றின தயிராக இருந்தால் ரொம்ப பெட்டர் உங்களுக்கு. ஸோ நாங்கள் வந்து தயிர் இல்லாமல் எங்களுக்கு அவ்வளோ ஃபுல்ஃபில்லே ஆகாது, அதனால் நாங்கள் வந்து கேர்ட் இல்லாமல் சாப்பிட்றதே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு ஃபுட்டு அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க உடம்புக்கு எது சேர்க்குதோ அதுதான் உங்களுக்கு. பாருங்கள், ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் தான் முருங்கைக்கீரை சாம்பார், பீட்ரூட் பொரியல், உப்பு மாங்காய் வச்சு இன்னைக்கு எங்களோட குவாரண்டைன் லாக்டவுனில் இருக்கிற ஒரு ஒன் டே லஞ்சு தான் இது உங்களுக்கு. இப்போ இந்த சிம்பிளான லஞ்சை சாப்பிட்டுட்டு நான் கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ரொட்டீன் ஒர்க் எனக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஈவினிங் வந்து இன்றைக்கி பசங்க வந்து ஸ்வீட்டாக ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டதுனால சக்கரை பொங்கல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். முடிஞ்சதுன்னா அதையும் இந்த பிளாகில் நான் கவர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கலுக்கு ரைஸ் வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். மத்தியானம் லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு 40 to 45 minutes ஒரு சின்னதான ஒரு தூக்கம் போட்டுட்டு திருப்பி எகெயின் உக்காந்து சின்ன சின்ன கிளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன். இப்போ அரௌண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:30 இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நான் வந்து பொங்கலுக்கு வந்து அரிசி ஊற வச்சு குக்கரில் வந்து குக்கரில் தான் சிம்பிளாக வைக்க போகிறேன். ஜஸ்ட் ஒரு 10 minutesில் நான் இந்த சக்கரை பொங்கல் ரெசிபியை பண்ணிவிடுவேன் உங்களுக்கு. சும்மா அதை அப்படியே இந்த வ்ளாக்லேயும் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்ட்டு ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1:3 தண்ணி வச்சு ஒரு 5 to 6 whistles வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சிங்கன்னா நல்ல குழைவாக வெந்துடும். இப்போ இதுலேயே சும்மா அந்த தண்ணியிலேயே உப்பு போட்டிருக்கேன் தேவையான அளவுக்கு, ஏன்னா அந்த ஸ்வீட்டை எடுத்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு 5 whistles வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். மீன்வேல் என்னென்னா அந்த சக்கரை பொங்கலுக்கு தேவையான வெல்லம் சிரப் இருக்கும் இல்லைங்களா, அதையும் நான் ரெடி பண்ணிக்கிறேன். 1:1, ஏன்னா மாடரேட்டாக வந்து நாங்கள் வந்து ஸ்வீட் சாப்பிடுவோம், உங்களுக்கு ஸ்வீட் போட்டிங்கன்னா 1:5 போட்டுக்கலாம். குக்கரில் வந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணியாச்சு, பக்கத்துலேயே நீங்க வந்து ஏலக்காய் தூள் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லயே நீங்க வந்து ஏலக்காய் தூள் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பர்ஃபெக்ட்டா கிண்டிட்டேன் உங்களுக்கு. ஏன்னா இந்த லாக்டவுன் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம 20 days வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ அதனால் வெளியில் போய் ஸ்வீட்ஸ் வாங்குறதும் அந்த மாதிரி எந்த ஹேபிட்டும் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து நல்லதே கிடையாது. அதனால வீட்லேயே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், ஒரு 5 to 10 minutes கூட ஆகல நான் இந்த சக்கரை பொங்கல் செஞ்சுட்டேன். ஸோ அது மேலேயே வந்து முந்திரி, திராட்சை, வறுத்தது எல்லாத்தையுமே போட்டாச்சு. இப்போ வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த மாதிரி குட்டி குட்டி பவுலில் போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் வேலை உங்களுக்கு. எனக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து பசங்க எல்லாமே சாப்பிட்றதுக்கு எல்லாருக்கும் பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்கவுங்க சாப்பிட்றதுக்கு இது எல்லாத்தையுமே போட்டு சர்வ் பண்ணிட்டேன்னா என்னோடய ஈவினிங் ரொட்டீன் ஒர்க் வந்து இதோட முடிஞ்சிடும். என்னால் வந்து நைட்டு வ்ளாக் வந்து இப்போவே வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லென்த்தியாக போயிட்டுருக்கு. முடிஞ்சால் நான் வந்து டின்னர் ஒர்க் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா அதை தனியாக வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஸ்வீட் அண்ட் காரம் வந்து சிம்பிளாக ஒரு ஈவினிங் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸோட இந்த மாதிரி தான் இன்றைக்கி ஈவினிங் எங்கள் வீட்டில் போச்சு. நீங்களும் ஒரு நாள் சுண்டல், அப்புறம் வந்து ஒரு நாள் சூப் வெரைட்டிஸ், அந்த மாதிரி ஏதாவது மாற்றி மாற்றி நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா பசங்களுக்கு ஹெல்த்தியானதாக கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு ஆஸ் அ ஹோம் மேக்கராக நமக்கு இருக்கும். ஸோ இந்த ஒரு சிம்பிளான வ்ளாக் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி சேஃப்.